திரௌபதி அம்மன் கோவில் வந்து நம்ம விழுப்புரத்துல அரசால் சீல் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு கோயில் கரூர்ல சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த திராவிட ஆட்சி என்று சொல்லி எத்தனை சாதிகளாக பிரித்து அதற்கான வாக்கு வங்கிகளை உருவாக்கி சாதி ரீதியான தலைவர்களை உருவாக்கி இன்னும் குளிர்காயக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனநிலை மாற்றம் வர வேண்டும். திருமாவளவன் போன்ற அயோக்கியர்கள் திருமாவளவன் அவர்கள் வாய் கூசாமல் பொய் பேசுவதில் தமிழகத்தில் இரண்டாவது இடத்துல இருக்கிறார். ஏன்னா முதல் இடத்துல திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அந்த இடத்தை இவர் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். அதாவது காலம் காலமாக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். ஆவின்ல வந்து இந்த சிறார்கள் படித்த பசங்க வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை பசங்கள் போய் வேலைக்கு போயிருக்காங்க, இது அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி மனோஜ் தங்கராஜ் அவர்கள் வந்து மறுத்திருந்தாரு. நீங்க ஒரு அமைச்சர் தானே, நீங்கள் ஒரு அமைச்சரவை பொறுப்புல இருந்து உங்க கண்ணு முன்னால இப்படி ஆவின் நிறுவனத்துல இளம் சிறார்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறார்களை வேலைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத, இதற்காக பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லையா? இந்த யோக்கியது இல்லாத நீங்கள். அமைச்சர் செந்தில்பாலாஜி அவர்களுடைய இன்னொரு துறை மின்சாரத்துறை, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி கரண்ட்டு போயிட்டு இருக்கு, ப்ளஸ் வந்து மின் உயர்வை ஏற்றிருக்காங்க. சாராயத்தில் எப்படி ஒரு மனிதன் தள்ளாட முடியுமோ அப்படி சாராய அமைச்சருடைய இன்னொரு துறையான மின்சாரத்துறை என்பது தள்ளாடி கொண்டு இருக்கிறது, தவித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள். நிச்சயமாக இந்த வேதனைக்கு தமிழக மக்கள் செந்தில் பாலாஜி சாராய விற்பனை மட்டுமல்லாமல் இவர்கள் செய்த ஊழலை வருமான வரித்துறை ரெய்டுக்கு வந்தா அவர்களை அடிப்பது மிரட்டுவது இந்த அராஜகத்தில் ஈடுபட்டதன் மூலமாக செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருக்கணும். ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள், பாஜக தேசிய செயலாளர், சிறுபான்மை பிரிவு. அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், இப்போ திமுகவுடைய 2 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. கலைஞர் அவர்களுடைய 100 ஆண்டு விழா, ஆட்சி அமைச்சர்கள் பற்றி உங்கள் பார்வைங்க சார். கலைஞர் அவர்களுடைய 100 ஆண்டு விழா என்பது திமுகவினரால் கொண்டாடப்படக்கூடிய அது ஒரு விழா. அதில் நாம் பெருசாக கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்தந்த கட்சியினர்கள் அவர்களுடைய தலைவர்களை போற்றுவது என்பது இயல்பக்குரியது. அதுபோன்று திமுகவினர் இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள் என்றால் அவருடைய கட்சியின் தலைவர், அதே போன்று தமிழகத்திலும் முதல்வராக இருந்திருக்கிறார், அந்த அடிப்படையில் அவர்கள் கொண்டாடும். அதே வேளையில் திமுக ஒரு ஸ்டிக்கர் கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது கலைஞர் அவர்களுடைய 100 ஆண்டுகளுடைய அந்த சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிளில் கூட அது எங்கேயாவது ஒரு மெடிக்கல் கம்பெனியிலிருந்து களவாடி அதற்கு பிறகு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொண்டாடணுன்ற ஒரு அவல நிலையை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சொந்தமாகவே மூளை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. மற்றபடி சொல்வதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. திருமாவளவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 ஆண்டு விழாவில் பேசும்போது மன்னாதி மன்னனும் வந்து ஒரு கோவில் கட்டும்போது உள்ள கருவறையில் நுழைய முடியாது, ஆனால் அதை எப்படியாவது மாற்றணுன்றது கலைஞருடைய ஆசையாக அவாவாக இருந்தது. அதுக்கு தான் வந்து எல்லாரும் வந்து அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர்றாரு. அதை வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திருமாவளவன் அவர்கள் வாய் கூசாமல் பொய் பேசுவதில் தமிழகத்தில் 2வது இடத்தில் இருக்கிறார். ஏன்னா முதல் இடத்துல திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அந்த இடத்தை இவர் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். அதாவது காலம் காலமாக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அது என்னென்னா கோவில் கருவறைக்குள்ளார எல்லாரும் போக முடியாது, மன்னர் போக முடியாது அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக பிராமணர்களுடைய ஆதிக்கம்தான் கோவில்களில் இருக்கிறது என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்கிறார். சிதம்பரம் நடராஜர் கோவில் போன்ற ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் பிராமணர்கள் அந்த கருவறைக்குள்ளார பூஜை செய்கிறாங்க. பெரும்பாலும் நீங்கள் பல்வேறு ஒவ்வொருத்தருடைய குலதெய்வத்தினுடைய கோவிலை பாருங்கள், மாரியம்மன் கோவில் இருக்கும், காமாட்சி அம்மன் கோவில் இப்படி நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்களெல்லாம் அந்தந்த சாதியினர், அந்தந்த வெவ்வேறு மதத்தில் உள்ள அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் தான் வந்து அந்த வழிபாட்டை செய்கிறார்கள். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரலை. அப்போ திருமாவளவன் அவர்கள் பிராமணர்களை எப்படியாவது கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் கோவில் கட்டுவாங்க, கருவறைக்குள்ளே போக முடியாது என்பது இது தவறான விஷயம். இது கலைஞர் அவர்கள் மாற்றலை, காலம் காலமாக இருப்பது தான். கலைஞர் அவர்கள் வந்து எந்த ஆலயத்தில் பிராமணர்கள் கருவறைக்குள் செல்லக்கூடிய ஆலயத்தில் மாற்றி இல்லை எல்லாரும் போகலான்னு சொன்னாரா? அப்படி எங்கேயுமே கிடையாது. கடைசியாக இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது குழப்பம் செய்யலாம் என்று இந்த அறநிலையத்துறையை வைத்து முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதில் நேரடியாக களத்தில் இறங்கி ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கக்கூடிய ஆலயங்களில் திமுகவிற்கு வேலை இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பியிருக்கும். அந்த அடிப்படையில் திருமாவளவன் போன்றவர்கள் சாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்கும் இந்து மக்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துவதற்கும் திறமையாக வேலை செய்கிறாரே தவிர
அவரால் மக்களுக்கும் பயன் இல்லை, மக்களால் அவருக்கு பயன் இருக்கிறதான நிறைய இருக்கிறது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவில்னால அப்படியே தொடர்ந்து இந்த கேள்வி வைக்கலான்னு பார்க்குறேன். திரௌபதி அம்மன் கோவில் வந்து நம்ம விழுப்புரத்தில் அரசால் சீல் வைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு கோயில் கரூரில் சீல் வைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? பட்டியலினத்தவர்கள் இன்னும் உள்ளே விட முடியாமல் இருக்க சூழ்நிலை, உள்ளே போனால் வந்து அடிக்கப்படுறாங்க, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இது இன்று நேற்று நடப்பது கிடையாது. திராவிட பூமி 60 ஆண்டு காலமாக இங்கே இருக்கோ, சமத்துவம் எல்லாம் சமூக நீதிக்கு பெயர் பெற்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த திராவிட பாரம்பரியத்தில் இருந்து கொண்டு கூட ஏன் இன்னும் பட்டியல் சமூக மக்கள் கோவிலுடைய அதை வழிபாட்டிற்கு செல்ல முடியலை? காலங்காலமாக ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் என்பது இயல்பாகவே இருக்கிறது. இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குறது யாருன்னா இந்த திராவிட கட்சிகள் தான். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக பிராமணர் கட்சி, ஆர்எஸ்எஸ்னாவே வந்து உயர் சாதியினருக்கு மட்டுமே இடம் கொடுக்கணும். அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அடிப்படை தெரியாதவர்கள் தான் இப்படி பேச முடியும். ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இதே பல்லவியை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சமூக நீதியில் என்ன சாதித்தீர்கள்? கோவிலை சீல் வைப்பதை தாண்டி அந்த மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை உங்களால் உருவாக்க முடியுதா? ஒரு வன்னியரும் ஒரு பட்டியல் சமூகமும் இணைந்து கோவிலுக்குள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு தேவர் சமூகமும் ஒரு பட்டியல் சமூகமும் இணைந்து கோவிலுக்குள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா? இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் உருவாக்கி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்கிறது. இங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய கேம்ப் நடத்துவாங்க. நான் கூட ஆர்எஸ்எஸ்ல 1st ஆண்டு கேம்ப் முடிச்சிருக்கிறேன். ஆர்எஸ்எஸ் கேம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லா சாதியினரும் இருப்பாங்க, எல்லா மதத்தினரும் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் மதத்தை வைத்து அங்கே அடையாளம் கிடையாது, சாதியை வைத்து அடையாளம் கிடையாது. சுயம் சேவகர்களாக, சுயமாக தங்களுடைய சேவையின் மூலம் இந்த தேசத்தை வளர்ச்சிக்குரியதாக ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பயிற்சி பெறுவதற்கான 20 நாள் பயிற்சி, 16 நாள் பயிற்சி நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். பிராமணராக இருக்கட்டும், பட்டியல் சமூகமாக இருக்கட்டும், இஸ்லாமியராகிய நானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். கட்டிப்பிடித்து விளையாடக்கூடிய விளையாட்டு, தொட்டு விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு அங்கு நடைபெறும். ஒரே இடத்துல எல்லாரும் வந்து கருத்துக்கள் சொல்லக்கூடிய சர்ச்சா கட்டுன்னு சொல்லுவாங்க, கருத்துக்கள் சொல்லக்கூடியது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது அங்கே சாதி பிரச்சனையும் இருக்காது. சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பே சாதிய ரீதியான உயர்வு தாழ்வுகளை எதிர்க்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் பூஜானிய டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்களுடைய அடிப்படையே என்னென்னா, இந்த தேசத்தில் தண்ணீர் குடிப்பதற்குல்ல அது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கணும், அடக்கத்தலம் இருக்குல்ல அது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும், இன்னைக்கு ஒரு அறிக்கையை பார்த்தேன் அதுவும் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை விதி. இந்த விதியைத்தான் இன்றைக்கு தேசிய தலைவராக இருக்கிற மோகன்ஜி பகவத் அவர்கள் சொல்லுகிறார். அப்போ இந்த கொள்கையை தான் வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் கேம்ப்லேயுமே திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, ஒரு பிராமணர் அவர் சாதிய ரீதியான உயர்வுன்னு நினைச்சாலும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மங்கிரும். ஒரு பட்டியல் சமூகத்தில் உள்ளவர் நாம் தாழ்ந்த ஜாதியோ அப்படின்ற அந்த மன குமுறல் இருக்குமே, ஆனால் அதுவும் இல்லாமல் போயிடும். இங்க ரெண்டு பேருமே ஒன்னா இணைஞ்சிருவாங்க. அப்ப சாதிய ரீதியான, மத ரீதியான பாகுபாடு எல்லாம் அங்க இருக்கவே இருக்காது. பாரத தாயின் பிள்ளைகளாக நாம் அனைவரும் பாரத் மாதா கி ஜே, வந்தே மாதரம் என்ற ஒற்றை முழக்கத்தோடு தான் ஆர்எஸ்எஸ் வழி நடத்துகிறது. அதனால இந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அது ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு கட்டமைப்பால் முடியுமே தவிர இந்த தீய திராவிட மாடலால் முடியவே முடியாது. இன்னும் அதிகமாக பிளவுகளை வேண்டுமானால் இவர்கள் ஏற்படுத்தலாம். நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் பட்டியல் சமூக மக்கள் போகவே முடியாது என்று இருந்தது. அன்றைக்கு பிராமணர்களும் அன்றைக்கு இருந்த தேவர் சமூகத்தினுடைய தலைவர்களும் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் மிகப்பெரிய அளவிற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அமைப்பின் முயற்சியினால் கிடைத்த வெற்றி பட்டியல் சமூக மக்களையும் வந்து உள்ளே கொண்டு போனாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பட்டியல் சமூக மக்கள் தரிசிக்க போனார்கள். அந்த வாய்ப்பு ஏற்படுத்தியது ஆர்எஸ்எஸ்னுடைய முயற்சி. அதனால இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு பொதுப்படையாக ஆர்எஸ்எஸ்ஸையோ பாரதிய ஜனதா கட்சியோ கண்மூடித்தனமாக எதிர்க்காமல், திராவிட மாடலில் என்ன கோளர் இருக்கு, இந்த திராவிட ஆட்சி என்று சொல்லி எத்தனை சாதிகளாக பிரித்து அதற்கான வாக்கு வங்கிகளை உருவாக்கி சாதிய ரீதியான தலைவர்களை உருவாக்கி இன்னும் குளிர்காயக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனநிலை மாற்றம் வர வேண்டும். திருமாவளவன் போன்ற அயோக்கியர்கள் சாதிய ரீதியான பிளவுகளிலிருந்து வெளியே வந்து சமத்துவத்தை உண்மையாக பேசக்கூடிய தலைவராக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எஸ் சார், இப்போ அடுத்து பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட் ஒன்று பார்த்தேன் நான் உங்களுடைய பதிவில். அதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள், யோகி ஆதித்யநாத் அவர்கள், நீங்கள் உட்பட உங்களுக்கு எல்லாமே கொலை மிரட்டல் வந்து சமூக வலைதளம் மூலமாக பதிவு வந்திருக்கு, போலீஸ் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 10 நாள் ஆகியிருக்குமா சார் கொடுத்து அவங்க கண்டுபிடிக்க வேண்டாமா? சமூக வலைதளத்தில் நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்கும், கண்டுபிடிக்கணும்ல சார்?
அதாவது இன்றைக்கு காவல்துறையை நாம் கடுமையாக ஒரு நிலையை சாடி கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறை மேலே பரிதாபப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ காவல்துறை ஏன் சாடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காவல்துறையை நேரடியாக சாடுவதுன்னு நம்ம குறிப்பிட முடியாது. அவர்கள் நேரடியாக கண்ணுக்கு முன்னால் இருப்பதனால் அவர்களை நாங்கள் விமர்சிக்கிறோமே தவிர, அவர்களுக்கு பின்னால் இருப்பது யார்? அரசு. காவல்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருப்பது யார்? திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தின் முதல்வர் அவர். அப்போ அவர் காவல்துறையை தவறாக பயன்படுத்துவது, ஏவல்துறையாக பயன்படுத்துவது, தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப காவல்துறையை பயன்படுத்துவது, அதனால் இன்றைக்கு காவல்துறை இயல்பாகவே விமர்சனத்திற்குள்ளாகிறது. காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கஞ்சா விற்பனை தமிழகத்தில் கொடி கட்டி பறக்குது. காவல்துறையினிடத்தில் நான் போய் கேட்குற ரெண்டு இடங்களில் இந்த கஞ்சாவை குடித்து விட்டு கொலைவரி தாக்குதல் நடத்தி எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஏன் இந்த கஞ்சா இவ்வளோ விற்பனை நடக்குதுன்னா, காவல்துறை சில அதிகாரிகள் எங்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய அவமானகரமான ஒரு செயல். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் வெட்கமே இல்லாமல் சொல்கிறார், தமிழகத்தில் கஞ்சா என்ற அந்த நிலையே இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துட்டோம் சொன்ன அடுத்த நாள் சிதம்பரத்தில் ஒரு கிலோ கஞ்சாவோட ஒரு கல்லூரி மாணவர் பிடிபடுகிறார். இப்போ இது எவ்வளோ பெரிய அவமானம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குடிப்பழக்கத்தால் பல்வேறு இளைஞர்கள் ஆண்மை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இறந்து போகிறார்கள், ஒரு பக்கம் பெண்கள் தாலி இருக்கிறார்கள், ஒரு பக்கம் ஆண்மை இழந்து போகிறார்கள். அப்போ இதுக்கு யார் காரணம்? அப்போ ஒரு காலத்தில் காவல்துறை மேலே எல்லாருக்கும் மதிப்பு இருந்துச்சு. கள்ளச்சாராயின்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காய்ச்சுவாங்க, ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக திருட்டுத்தனமாக போய் யாராவது குடிச்சிட்டு அந்த வாசனை கூட வெளியே வரக்கூடாதுன்னு பார்க்க போட்டுக்கிட்டு ஊருக்கு உள்ளார வரும்பொழுது திருட்டு இரவு நேரத்தில் போய் படுப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் அப்படி பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு என்னன்னு பார்த்தா, காவல்துறை அன்றைக்கு சாராயம் விற்பவன் பார்த்து பயந்த நிலை மாறி போய் சாராய கடைக்கு பாதுகாப்பு இன்னைக்கு காவல்துறை. வரிசையாக நில்லுங்க, ஒழுங்காக நில்லுங்க, சண்டை போடாமல் குவார்டர் வாங்கிட்டு போங்க, சரியா நில்லுங்க அப்படின் பொழுது அந்த காவல்துறையே வரிசையில் நிற்கிற அந்த குடிகாரர்கள் சொல்கிறாங்க, என்ன மாமா நல்லா இருக்கிறியா, என்ன மச்சா நல்லா இருக்கிறியான்னு. காவல்துறைக்கு எதற்காக அவங்க வந்தாங்க, எதுக்கு யூனிஃபார்ம் போட்டாங்க? அது ஒரு மரியாதை, அது ஒரு ஆளுமை, அது ஒரு அடையாளம். அது அந்த பெருமைக்காக, இந்த தேசத்திற்கு ஏதாவது சேவை செய்யணும் என்பதற்காக யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு காவல்துறை அதிகாரியாக அவர் வராரு. அவர் வந்து சாராய கடைக்கு முன்னால் இருந்து அந்த நிற்கிற ஆட்களை வரிசைப்படுத்தி அவன் மாமான்னு சொல்லுவான், மச்சான்னு சொல்லுவான், சில்ட்ரா இருக்கான்னு கேட்குறான், அதுக்கடுத்து ரொம்ப பேசுகிறான், எதிர்க்கிறான், இப்படியெல்லாம் ஒரு நிலை வருது. அதெல்லாம் தாண்டி கைகலப்பெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா மேலதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, சாராயம் வாங்க வரவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பாக பேசுங்க, எவ்வளவு கீழ்த்தரமாக இன்றைக்கி காவல்துறை போயிடுச்சு. இதுக்கு யார் காரணம்? திரு ஸ்டாலின் அவர்கள் காரணம் இல்லையா? அவர் எதிர்த்து, ஆனால் அவர் வந்து ரெண்டு வருஷம் தானே சார், அதுக்கு முன்னாடி அதிமுக கட்சி கூட்டணி தான் சார். சொல்கிறோம், மக்கள் உங்களுக்கு எதுக்கு வாக்களித்தாங்க? நீங்க என்ன சொன்னீர்கள்? நான் முதல்வராக வந்த பிறகு முதல் கையெழுத்து டாஸ்மாக் சாராயத்தை ஒழிப்பதற்கு போடுவேன் சொன்னீங்களா? உள்ள ஸ்டாலின் வேற, இன்னைக்கு ஸ்டாலின் வேறன்னு ஒரு சொல்லட்டும். 2014 நான் சொன்ன அத்தனையுமே போய் அது ஏற்புடையதில்லைன்னு சொல்லட்டும். அப்ப 2014 சாராயத்தை நீக்குவதற்கு முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னவர் 2023 வந்து விட்டால் நான் மனநிலை மாறிடுவேனா? அப்ப 2014 மக்களை ஏமாத்துறதுக்கு சொன்னாரா? அல்லது 2023 இதை செய்ய மாட்டேன், இதை நான் வருமானத்திற்காக வச்சிருக்கேன்னு சொல்ல வரா? இது ஒரு பைத்தியக்காரத்தனமான கேள்வி இன்றைக்கு திமுகவினர் கேட்கிறார்கள். இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் கூலிப்படைகள், ஒரு பக்கம் சாராயத்தினால் வரக்கூடிய பாதிப்பு, ஒரு பக்கம் கஞ்சாவினால் ஒரு பாதிப்பு, இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் திரு ஸ்டாலின் வந்த பிறகுதான் இந்த ஆட்சியில் தான் பெட்ரோல் குண்டு வெடிக்குது, இந்த ஆட்சியில் தான் கார் குண்டு வெடிக்குது, இந்த ஆட்சியில் தான் வந்து பாஜகவுடைய அலுவலகங்கள் தாக்கப்படுகிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் நான் உட்பட கடுமையான கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகிறோம், பாதுகாப்பு இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் 11 பேர் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டு, எதிர்கட்சிகள் உங்களுக்கு நீங்களே குண்டு வச்சுட்டு பாதுகாப்பு கேட்டுருக்கீங்கன்னு சொல்றாங்க. கேட்கிறேன், காவல்துறை நீங்க தானே வச்சிருக்கீங்க, உங்களால் தானே அந்த யாரெல்லாம் குண்டு வைத்தார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் யார்? பாஜகவினரா? கிடையாது. அவர்கள் அடிப்படைவாத சக்திகள், பயங்கரவாத சக்திகள். நீங்கள் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை கண்டுகொள்ளாமல் இருந்ததுனால அதில் ஒரு சில இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ், பிஎஃப்ஐ, எஸ்டிபிஐ, தமுமுக போன்ற இந்த அடிப்படைவாதத்தை, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய சக்திகளால் இன்றைக்கு தமிழகம் ஆபத்தில் இருக்கிறது, இஸ்லாமியர்கள் ஆபத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரியான அயோக்கியர்களால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ஆபத்தில் இருக்கிறோம். எவனோ ஒருத்தன் பெட்ரோல் குண்டு வெடிக்கிறான், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லீம் பயங்கரவாதம் சொல்லும்போது எங்களுக்கு போன்ற ஒரு தேசிய சிந்தனை உள்ள இஸ்லாமியர்களுக்கு மனவேதனை இருக்கிறதா இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த இந்த மாதிரியான சூழலை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் எதிர்த்து பேசும் பொழுது அடிப்படைவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும்
திமுகவில் இருக்கிற ரவுடி கும்பலுக்கும் கூலிப்படைக்கும் இது மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. ஒரு பக்கம் கள்ளச்சாராய சாவு, இந்த பக்கம் டாஸ்மாக் சாவு, இதை எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி அவர்களால் தான் இந்த திமுக ஆட்சிக்கே ஆபத்துன்னு சொல்லி ஒரு பக்கம் பரவாயில்ல பேச்சு இருக்கே, இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதான் நாங்க சொல்ல வரோம். அதாவது திமுகவுடைய இது போன்ற விஷயங்களை நாங்கள் எதிர்ப்பதனாலதான் இந்த கொலை மிரட்டல் வருகிறது. இந்த கொலை மிரட்டல் வருகிறதுன்னு காவல்துறையில போய் புகார் கொடுத்தா ஆய்வாளர்கிட்ட புகார் கொடுக்கிறோம், 15 நாள் உறங்கி கொண்டிருக்கிறது அந்த புகார் மனு, எந்த நடவடிக்கையும் இல்லை. அதற்கடுத்து எஸ்பிட்ட போய் புகார் கொடுக்கிறோம், எஸ்பியும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாக்குறோம்ன்றாங்க, இன்னும் பார்க்கல, கைது செய்யப்படல. நான் கேட்பது என்னன்னா, தமிழக முதல்வரை கண்ணிய குறைவாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் உடனடியாக கைது செய்யக்கூடிய காவல்துறை, அது நியாயம் என்று நாங்கள் வரவேற்கிறோம். சரி, நீங்க செய்யறது அது நியாயம் என்று சொல்லுகிறீர்களா? ரைட்டு. கண்ணிய குறைவாக பேசியதற்கே கைது என்றால், பாரதத்தின் பிரதமரை, பாரதத்தின் உள்துறை அமைச்சரை, தேசிய செயலாளராக பொறுப்பு வைக்கக்கூடிய என்னை, அதே போன்று உத்தரப்பிரதேசத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களை உங்களெல்லாம் கொல்லுவோம் பகிரங்கமா சமூக வலைதளத்துல பதிவிட்டால், இதை வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்றால் வெட்கமாக இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால காவல்துறையை நாங்கள் ஒரு பக்கம் விமர்சித்தால் கூட இதற்கு முழு பொறுப்பு திரு ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னைக்கு கூட காவல்துறைக்கு ஆதரவா நாங்கள் ஒரு பதிவு போட்டிருக்கோம். என்ன பதிவு தெரியுமா? இந்த காவல்துறையில சின்ன சின்ன காவலர்கள் இருப்பாங்க, கிரேடு 1 கிரேடு 2, அதே மாதிரி SSI இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க தங்களுடைய பணி நிமித்தமா இருக்கும் போது ஒரு அதிகாரிக்கு சல்யூட் அடிக்க மறந்துடுவாங்க. ஒரு இடத்துல அந்த முக்கியமான அதிகாரிகள் கார் போகும்போது அவர் ஒரு சிறுநீர் உபாதைக்கு போயிருப்பாரு, வர்றது காட்டி உடனே அவருக்கு ஒரு கருப்பு முக முத்திரை குத்தி அவர் உடனே மெமோ கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த பனிஷ்மெண்ட்டை நீக்குவதற்காக டிஜிபி அலுவலகத்திற்கு தினந்தோறும் பல்வேறு பாதிக்கப்பட்ட இந்த அடிமட்டத்தில் இருக்கிற காவலர்கள், இந்த கிரேடு 1 கிரேடு 2 SSI இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு கீழே உள்ள அத்தனை காவல் அதிகாரிகளும் டிஜிபி அலுவலகத்துக்கு படையெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்கள் போய் வெளியூர்ல இருந்து ஒரு நாள் லீவு கேட்டுட்டு வந்தா அது நடக்குதா? நடக்கல, திரும்பவும் வராங்க. அந்த வேதனை எல்லாம் இருக்கு. இதை டிஜிபி கவனத்தில் எடுத்துக்கிடணும். இந்த காவலர்கள் பாவம், அவர்கள் ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சீங்கன்னா அதுக்கு பெரிய குற்றம் பிடிப்பீர்களா அப்படின்னு காவல்துறைக்கு ஆதரவாகவும் வேலூர் இப்ராஹிம் பேசுறேன். அதே நேரத்தில் பிரச்சாரத்திற்கு தடை விதிப்பீர்கள் என்றால், ஜனநாயகத்திற்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்றால், காவல்துறை என்பதை ஏவல் துறையாக இந்த அரசு பயன்படுத்தும் பொழுது காவல்துறை ஒரு எல்லையை மீறி நீங்கள் எங்களிடத்தில் கடுமை காட்டுவீர்கள் என்றால் நிச்சயமாக காவல்துறை விமர்சனம் செய்யும். இவங்களுடைய விமர்சனம் என்பது நீதியாக நேர்மையாக ஜனநாயகத்துக்கு உட்பட்டிருக்கும்னே தவிர, மற்றபடி காவல்துறைக்கு இவங்களுக்கு தனிப்பட்ட எந்த பகையும் கிடையாது. கடைசியா 2 மாணவர்கள் பிரச்சனைக்கு போயிடுவோம் சார். 1 மாணவர் பிரச்சனை தேசிய விளையாட்டு போட்டிக்கு விடலன்னு சொல்லி இப்போ ஒருத்தர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த முறை இந்த தவறு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. ஒரு பெரும் விமர்சனமாக இருக்குது ஒன்று. இன்னொன்று, ஆவின்ல வந்து இந்த சிறார்கள் படித்த பசங்க வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை பசங்கள் போய் வேலைக்கு போயிருக்காங்க, இது அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி மனோஜ் தங்கராஜ் அவர்கள் வந்து மறுத்திருந்தார். ஆனால் ஆதாரபூர்வமாக அந்த பசங்களே வந்து போராட்டம் பண்ணதை சமூக வலைதளங்களில் வீடியோக்களாக பதிவுகளாக வந்திருக்கு. இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுமே வந்து மாணவ சமுதாயம் தான். தமிழகத்தில் நீங்கள் அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த குடும்ப ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த சூழலில் இவர்கள் ஒரு வருஷம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்து இருந்தாங்க. அதுக்கப்புறமால இவர்கள் வந்து எந்த இடத்தில் பணம் கிடைத்தாலும் அதற்காக எந்த அளவுக்கு இறங்கி போக வேண்டுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு சிறார்கள், அதுவும் அரசின் ஆவின் நிறுவனத்தில் கொத்தடிமைகளை போன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் வெளியே வந்து போராடியதுனால தான் இந்த பொது சமூகத்திற்கு தெரிந்தது. இல்லைன்னா அது கூட தெரிந்தது. பெண் குழந்தைகள் உட்பட பெரிய அவமானகரமான ஒரு செயல். ஒரு அரசு 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை பணியமர்த்த கூடாது என்ற சட்டம் இருந்தும் கூட அரசு நிறுவனத்திலே இது இருக்குன்னா, இந்த இடத்துல உடனடியாக மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த பதவியில என்னால் இருக்க முடியாது, நான் பதவிக்கு துரோகம் செய்து விட்டேன்னு வெளியே போயிருக்கணும். ஆனா இதே மனோ தங்கராஜ் வெட்கம் கட்டத்தனமா இவருடைய இந்த அமைச்சகத்தில் நடந்த தவறுக்கு ராஜினாமா செய்யாம இன்றைக்கு வரைக்கும் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செங்கோல் அது கொண்டு போய் பாராளுமன்றத்துல வைத்து அதை கீழே வணங்குகிறார். எப்படி பேட்டி கொடுத்தார் பாத்தீங்களா? மூச்சு இல்லையா, மானம் இல்லையா? நான் கேட்கிறேன், மனோ தங்கராஜ் அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, வெக்கம் இல்லையா, சூடு சொரணை இல்லையா? நீங்க ஒரு அமைச்சர் தானே, நீங்க ஒரு அமைச்சரவை பொறுப்புல இருந்து உங்க கண்ணு முன்னால இப்படி ஆவின் நிறுவனத்துல இளம் சிறார்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறார்களை வேலைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத, இதற்காக பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லையா? இந்த யோக்கியது இல்லாத நீங்கள் பாரத பிரதமரை விமர்சிக்க உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கிறது என்று நான் மட்டும் கேட்கல, இன்றைக்கு தமிழக மக்களை கேள்வி எழுப்புகிறார்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கு சாராய அமைச்சர் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொள்ளையடிக்கக்கூடிய இந்த கும்பல் ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டில்
மத்திய உயர் அதிகாரிகளை, வருமான வரித்துறையினுடைய அதிகாரிகளை தாக்கக்கூடிய ஒரு அவல நிலை. திமுகவுடைய மேயர்லேருந்து கவுன்சிலர் வரைக்கும் தாக்குகிறார்கள் என்றால், இந்த மாதிரியான இந்த சாராயத்தினுடைய ஊழல் வெளிப்படுகிறதுனா இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஆனால் அவர்களுக்கு வெக்கமான சூடு இல்லை, அதனால் அவரும் பண்ண மாட்டார். அதே மாதிரி பாருங்க, இந்த தமிழகத்தினுடைய மாணவர்கள் எல்லாம் ஒரு தேசிய அளவில் விளையாடணும், தேசிய அளவில் ஒரு பெயர் எடுக்கணும், பிறகு அதுதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உலகளாவிய பந்தயத்தில், உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் கொண்டு போய் சேர்க்கும். அதற்கான என்ன கனவுகளோடு பயிற்சி செய்து கொண்டிருந்தால் கொஞ்சம் கூட இந்த மாணவர்களை பற்றி அரசு வேலை பறி போடக்கூடிய அந்த ஒரு இது போயிடுது. எங்களை ஸ்போர்ட்ஸ் தான் நாங்கள் நம்பி நின்றோம். கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத இந்த உதயநிதி அவர்கள் அமைச்சராக இருப்பதற்கு லாயக்கற்றவர், மாணவர்களுடைய அந்த முன்னேற்றத்தை தடுத்த குற்றவாளி இவர். அப்போ இவர் என்ன செஞ்சிருக்கணும்? ராஜினாமா செய்திருக்கணும். அப்போ உதயநிதி அவர்கள் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அவருடைய அமைச்சகத்தில் நடந்த தவறுக்கு. ஆனா அமைச்சர் அவர் அமைதியா இருப்பாரு. அதே மாதிரி துறை தலைவர் வந்து தெரிவிக்கலன்றாரு சார். உதயநிதி ராஜினாமா செய்திருக்கணும், ஏன்னா அவர் தான் அமைச்சகத்துக்கு பொறுப்பு. தெரிவிக்கல, அப்ப இவர் என்ன சரியா பாக்குறாரு? ஒரு அமைச்சகத்தை ஃபாலோ பண்றவர் சரியா பார்க்கணுமா இல்லையா? தன்னுடைய அமைச்சரவையில தனக்கு கீழ் உள்ள மாணவர்களை, தமிழக மாணவர்களை தேசிய போட்டிக்கு அனுப்பாமல் விட்டதற்காக உதயநிதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அதுதான் தார்மீகமான கடமை. ஆனால் அவர் அதை செய்யலை. அதே மாதிரி மனோ தங்கராஜ் தன்னுடைய அமைச்சரவைக்கு கீழே ஆவின் பால் நிறுவனத்தில் சிறார்கள் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை, ஏழை பாலை சிறார்களை கொத்தடிமைகளாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பொறுப்பேற்று தார்மீக ரீதியாக அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணும். அவரு பண்ணலை. அதே போன்று செந்தில் பாலாஜி சாராய விற்பனை மட்டுமல்லாமல் இவர்கள் செய்த ஊழலை வருமான வரித்துறை ரெய்டுக்கு வந்தா அவர்களை அடிப்பது மிரட்டுவது இந்த அராஜகத்தில் ஈடுபட்டதன் மூலமாக செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருக்கணும் தார்மீக அடிப்படையில். ஆனால் ராஜினாமா செய்யல. வெட்கங்கட்டவர்கள் இவர்கள் பேசுகிறார்கள். ரயில் விபத்து நடந்ததுமே ஏன் வந்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் வந்து ராஜினாமா செய்யலன்னு கேட்கிறாங்கன்னா, இந்த திமுகவும் திருமாவளவனும் இவர்களுக்கெல்லாம் மானரோசமே இல்லையா? தமிழகத்தில் நீங்க செய்யற செயலை பார்த்து மக்கள் காரி துப்புகிறார்கள். 2024 உங்களை விரட்டி அடிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்களுடைய தொடர் ஊழல்களை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று டிஎம்கே ஃபைல்ஸ் 2.0 திரும்பவும் வரப்போகுது ஜூலை 2. அப்போ வரக்கூடிய நேரத்தில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக அடுத்த புயலை கிளப்ப போகிறார். ஏற்கனவே ஃபைல் நம்பர் 1 வந்த பிறகு 4 அமைச்சர்களுடைய தலை உருண்டு போனது, அமைச்சரவையினுடைய மாற்றம் ஏற்பட்டது. இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வந்தவுடனேயே இன்னும் பல அமைச்சர்கள் அதில் ஊழலில் சிக்கியவர்களுடைய பெயர் அடிபடும். திரும்பவும் அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்ப பதவி மாற்றம் கிடைக்கும், அல்லது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவார்கள். இதெல்லாத்தையும் டிராமாவை செய்தால் கூட மக்கள் புரிந்து கொள்வார்கள், இது அமைச்சர்களால் மட்டும் கட்டமைக்கப்படவில்லை, இந்த அமைச்சகத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு. அதனால் அவர் மானத்தோடு ரோசத்தோடு தமிழக முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்களுடைய டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வந்த பிறகு மக்கள் குரல் எழுப்புவார்கள். அந்த குரல் தமிழகம் முழுக்க எதிரொலிக்கும். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இன்னொரு துறை மின்சாரத்துறை, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி கரண்ட்டு போயிட்டுருக்கு, ப்ளஸ் வந்து மின் உயர்வை ஏற்றிருக்காங்க. பொதுமக்களுக்கு இல்லை அப்படின்னாலும் வணிகத்துறை, தொழில்துறை இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க? சாராயம் வித்துக்கிட்டு இருக்கிட்ட மின்சாரத்துறையை கொடுத்தா என்ன லட்சணமாக இருக்கும் என்பதற்கு இன்றைக்கி தமிழகம் பார்க்குது. அதாவது இந்த மின்சாரத்தின் பிரச்சனையால் தான் ஆற்காடு வீராசாமி என்ற திமுகவுடைய அமைச்சர் களத்திலே இல்லாமல் காணா போயிட்டார். அதனுடைய மறு பிரதிபலிப்பாக இன்றைக்கு செந்தில் பாலாஜி இருக்கிறார். இவருமே களத்தில் இல்லாமல் காணா போய்விடுவார். இன்றைக்கி தமிழக மக்கள் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறாங்க. என்ன கடுமையான வெயில்! இப்போது இந்த பேட்டியை அரங்கத்துக்குள்ளே எடுக்கிறதா தான் இருந்தது, ஆனால் கரண்ட்டு கட்டு. ஆனால் திட்டமிட்டபடி பேட்டி எடுக்கணும்னு நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் இன்றைக்கி மொட்டை மாடியில் வைத்து நாம் இந்த பேட்டியை தொடரும். இதுக்கு என்ன காரணம்? மின்வெட்டு எல்லா இடங்கள்லையுமே இருக்குது, அதுவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. கடந்த அதிமுகவுடைய ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக இருந்துச்சு. நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை பிற மாநிலங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் விற்பனை செய்தோம். இன்றைய சூழல் மின் மிகை மாநிலம் என்ற நிலை மாறி மின்வெட்டு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. மாணவர்களில் இருந்து, குழந்தைகளில் இருந்து, தாய்மார்கள் இருந்து நாம வரைக்கும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், போராட்டம் நடத்துறாங்க சார், அதுதான் நாங்களும் சொல்றேங்க. இது போராட்டம் நடத்தியெல்லாம் மாறுமானா திமுக ஆட்சியில் மாறாது. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மின்வெட்டாக இருக்கட்டும், ஊழலாக இருக்கட்டும், கொள்ளையடிப்பதாக இருக்கட்டும், என்ன வேணாலும் செய்யுங்க. மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபா கொடுத்துட்டா அவன் வந்து ஓட்டு போட்டுவான் அப்படின்னு தமிழக மக்களை ரொம்ப சீப்பாக நினைக்கிற ஒரு கேடுகட்ட தலைவர் தான் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் கூட இருக்கிற அந்த கூட்டணி கட்சியினர் அதனால் இவர்களுக்கு அந்த தைரியம் இருப்பதனால் இப்படி வஞ்சிக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த மின்வெட்டுனால் எவ்வளவு பாதிப்பு,
ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது கூட அதை பாருங்கள், ஊத்து உள்ளெல்லாம் தப்பையாக நடந்து போயிடுச்சு இந்த பேட்டியில். இருந்தாலும் கூட நாம் வந்து எதற்காக இதை சொல்கிறோம்னா, தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் கரண்ட்டு கட்டானா தூங்க முடியல தமிழகத்தில். அதேமாரி பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மின்வெட்டுனால தொழிற்சாலைகள் இயங்குவதல்ல எவ்வளவு சிரமம். இந்த கொடுமைக்கு மத்தியில் மீண்டும் மின்கட்டண உயர்வு, மீண்டும் நிறுவனங்களுக்கான மின்கட்டண உயர்வு, தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டண உயர்வுனா அப்போ விலைவாசி ஏறுமா இறங்குமா? விலைவாசி அதிகமாக தான் ஆகும். இதில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வீடுகளுக்கு மின்கட்டணத்தை உயர்த்தலை, நீங்கள் வீடுகளுக்கு உயர்த்தலை, ஆனால் பல்வேறு நிறுவனங்களுக்கு உயர்த்துவதன் மூலமாக மறைமுகமாக அது மக்கள் தானே பாதிப்படைவாங்க. மக்களுடைய அந்த விற்பனைக்கான பொருள் விலையேற்றம் பெறுமா பெறாதா? இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா விதங்களிலும் சாராயத்தில் எப்படி ஒரு மனிதன் தள்ளாட முடியுமோ, அப்படி சாராய அமைச்சருடைய இன்னொரு துறையான மின்சாரத்துறை என்பது தள்ளாடி கொண்டு இருக்கிறது, தவித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள். நிச்சயமாக இந்த வேதனைக்கு தமிழக மக்கள் மிகப்பெரிய பதிலடியை திமுகவுக்கு தருவார்கள். சார், நீங்கள் தேசிய செயலாளராக இருக்கிறதாக நான் இந்த கேள்வியை கேட்குறேன். அமித்ஷா அவர்கள் வந்துடுறாங்க தனித்து போட்டியாக அதிமுகவுடனா 2024, என்ன ஒரு களநிலை வரும்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அவர்கள் தான் இல்லைன்னு சொல்லி பேர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றோம். இல்லைன்னு யார் சொல்றாங்களோ அது அவர்களுடைய விருப்பம். எங்களுடைய கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கூட்டணி தொடர்கிறது. தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த கூட்டணி ஒன்றிணைந்து எப்படி செய்வது, தனித்து இயங்குவதா அல்லது கூட்டணியில சீட்டு நாங்க எவ்வளவு கேட்கிறோம், அதெல்லாம் ஒரு 2 மாதத்திற்கு முன்னால் நடக்கக்கூடிய பேச்சு. அது வரைக்கும் கூட்டணி தொடர்கிறது. கூட்டணி வேண்டாம் என்று யாராவது வெளியே போனால் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன்.